வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம உயில் சாசனம் பற்றி பார்க்க போகிறோம். உயில் என்பது இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் அது பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. முதலில் உயில் என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு அவருடைய சொத்துக்களை யார் அடைய வேண்டும், எப்படி அடைய வேண்டும் என்பதை தன்னுடைய விருப்பமாக, தன்னுடைய எண்ணத்தை சட்டப்பூர்வமாக எழுதி வைக்கும் ஒரு ஆவணத்துக்கு தான் உயில் என்று பெயர். இந்த உயிலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இரண்டு அம்சங்கள். ஒன்று, அந்த உயில் எழுதியவருடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும். தன்னுடைய வாழ்நாளில் அந்த உயிலை எழுதியவர் அந்த உயிலை ரத்து செய்யவோ அல்லது திருத்தி அமைக்கவோ அவருக்கு முழு அதிகாரம் உள்ளது. இவை இரண்டும் உயில் சாசனத்தின் முக்கியமான அம்சங்களாகும். அடுத்து, யார் உயில் எழுதலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். 18 வயது நிரம்பிய நல்ல மனநிலையில் உள்ள யார் வேண்டுமானாலும் உயில் சாசனத்தை எழுதி வைக்கலாம். இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் என்று அனைத்து மதத்தினரும் உயில் சாசனம் எழுதி வைக்கலாம். ஆனால் முஸ்லிம் மதத்தவர் உயில் சாசனம் எழுதும் போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது உள்ளது. அவர்களுடைய இஸ்லாமிய மத சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் அந்த உயில் சாசனத்தை எழுத முடியும். 1/3 சொத்துக்கு மேல் உயில் சாசனம் எழுத முடியாது என்று இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. இவற்றையெல்லாம் உயில் எழுதும் போது கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தாராளமாக, ஏற்கனவே சொன்னது போல், 18 வயது நிரம்பியவர்கள், நல்ல மனநிலையில் உள்ளவர்கள் உயில் சாசனம் எழுதி வைக்கலாம். அடுத்து, யாருக்கு எழுதி வைக்கலாம்? உறவினர்களுக்கு தான் எழுத வேண்டுமா, பிள்ளைகளுக்கு தான் எழுத வேண்டுமா என்றால் இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் அந்த உயிலை எழுதி வைப்பவர் தன்னுடைய சொத்துக்களை உயில் சாசனமாக எழுதி வைக்கலாம். இந்த உயில் சாசனத்தை எழுதி வைப்பவருக்கு டெஸ்டேட்டர் என்று பெயர். அவர் தன்னுடைய விருப்பப்படி அவருடைய சொத்துக்களை யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதலாம். அடுத்து, எந்த சொத்துக்களை பொறுத்து உயில் சாசனம் எழுதலாம்? அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என்று அனைத்து சொத்துக்களை பொறுத்தும் உயில் சாசனம் எழுதலாம். ஆனால் எழுதி வைப்பவருடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்படாமல் இருந்தால் அந்த சொத்தில் உயில் சாசனம் எழுத முடியாது. ஒருவேளை அந்த பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு உயில் எழுதுபவரின் பாகத்துக்கு வந்து அதை அவர் பரிபூர்ணமாக அனுபவித்து வந்தால் அவர் அந்த சொத்தை பொறுத்தும் உயில் சாசனம் எழுதலாம். மொத்தத்தில், உயில் எழுதுபவர் தனக்கு பரிபூர்ண உரிமை உள்ள அனைத்து சொத்துக்களை குறித்தும் உயில் சாசனம் எழுதலாம். உயில் எழுதும் போது எழுதி வைப்பவர் எந்தவித வற்புறுத்தலோ தூண்டுதலோ இல்லாமல் தன்னுடைய சுய விருப்பத்துடன் எழுதி வைக்க வேண்டும். இது உயிலில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சமாகும். அந்த உயில் ஆவணத்திலும் இந்த வாசகங்கள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த உயில் சாசனத்தை ஸ்டாம்ப் பேப்பரில் தான் எழுத வேண்டுமா என்ற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கிறது. தேவையில்லை. உயில் சாசனத்தை சாதாரண வெள்ளைத்தாளிலும் எழுதலாம், கிரீன் பாண்ட் பேப்பரிலும் எழுதலாம், எந்த தாளில் வேண்டுமானாலும் எழுதலாம். எழுதலாம் என்று சொல்லும் போது அந்த உயிலை எழுதி வைப்பவர் அதை தன் கையாலே எழுதலாம், அல்லது தட்டச்சு செய்யலாம், அல்லது கம்ப்யூட்டரைஸ் செய்யலாம். எப்படி இருந்தாலும் இது அனைத்துமே எழுதுவது என்ற விளக்கத்துக்குள் தான் அடங்கும். அந்த உயில் சாசனத்தை எழுதி வைப்பவர் அனைத்து பக்கங்களிலும் கையொப்பம் அல்லது கைக்குறி இட வேண்டும். அந்த உயிலின் இறுதியில் 2 சாட்சிகள் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும். இது உயிலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இந்த 2 சாட்சிகளும் அந்த உயில் மூலம் சொத்தை பெறுபவராகவோ, அவருடைய கணவராகவோ, மனைவியாகவோ இருக்கக்கூடாது. இந்த சாட்சிகளை பொறுத்தவரை அந்த சாட்சிகள் நல்ல நம்பகத்தன்மை கொண்டவர்களாக, ஒரு நிரந்தர முகவரி கொண்டவர்களாக, உயில் எழுதுபவரை விட குறைந்த வயது கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த உயில் சாசனத்தை பதிவு செய்ய வேண்டுமா என்று சொன்னால், பதிவு என்பது உயில் சாசனத்துக்கு கட்டாயம் இல்லை. அது எழுதி வைப்பவரின் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் பொதுவாக உயில் சாசனத்தை பதிவு செய்வது நல்லது. ஏனென்றால் பதிவு செய்த உயில் சாசனத்துக்கு ஒரு கூடுதலான நம்பகத்தன்மை இருக்கும். பதிவு செய்யும் போது அதனை ஓபன் வில்லாகவும் பதிவு செய்யலாம், அல்லது சீல்டு கவர் என்று சொல்லப்படும் உரையில் வைத்து, சீல் வைத்து அதை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்யும் போது அது மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்படும். உயில் எழுதியவரின் ஆயுட்காலத்துக்கு பிறகு அவருடைய இறப்பு சான்றிதழை கொண்டு போய் கொடுத்தால் அந்த உயிலை பிரித்து பதிவு செய்வார்கள். இதற்கு சீல்டு கவர் வில் ரெஜிஸ்ட்ரேஷன்
என்று பெயர். ஒரு உயிரை எழுதியவர் அவருடைய வாழ்நாளில் அதில் சிறு திருத்தங்கள் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் கொடிசில் என்ற ஒரு ஆவணத்தை எழுதலாம். இதற்கு உயில் இணைப்பு என்று பெயர். ஆனால் பெரிய அளவில் திருத்தங்கள் செய்யும் போது அந்த பழைய உயிலை ரத்து செய்துவிட்டு புதிதாக உயில் எழுதுவது மிகவும் நல்லது. அதற்கடுத்து ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை உயில் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் ஒரு சொத்தை பொறுத்து அவர் எழுதிய கடைசி உயில் தான் செல்லுபடி. சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்கள் உயில் எழுதும் போதும், உயில் சொத்துக்கள் இந்த பெருநகரங்களில் இருக்கும் போதும், இந்த உயிலை எழுதியவரின் ஆயுட்காலத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து புரொபேட் செய்ய வேண்டும். அதாவது அதனுடைய மெய்த்தன்மையை நிரூபிக்க வேண்டும். இந்த அசல் உயிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதில் நீதிமன்ற முத்திரையை பெறும் நடைமுறைக்குத்தான் புரொபேட் என்று பெயர். தமிழகத்தில் சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் எழுதும் உயில்கள் புரொபேட் செய்ய தேவையில்லை. உயில் சாசனத்தை எழுதும் போது அதில் அதை நிறைவேற்றுபவர் அதாவது எக்ஸிக்யூட்டர் ஒருவரை நியமிக்கலாம். அந்த எக்ஸிக்யூட்டரின் பணி என்னவென்றால், அந்த உயில் சாசனத்தை எழுதியவர் இறந்த பிறகு அவருடைய இறுதி சடங்கு செலவுகளை முடித்து அவருடைய கடன்களை அடைத்து அவருக்கு வர வேண்டிய தொகைகளை பெற்ற பிறகு அந்த உயில் சாசனத்தில் கண்டுள்ளபடி அந்த சொத்துக்களை பிரித்து அனைவருக்கும் வழங்க வேண்டியது அந்த எக்ஸிக்யூட்டருடைய பொறுப்பு. அந்த உயில் சாசனத்தின் மூலம் சொத்துக்களை அடைபவரும் எக்ஸிக்யூட்டராக இருக்கலாம், அல்லது மூன்றாவது நபரும் எக்ஸிக்யூட்டராக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களும் எக்ஸிக்யூட்டர்களாக இருக்கலாம். எக்ஸிக்யூட்டர் என்பவர் கண்டிப்பாக நியமிக்க வேண்டுமா என்றால் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் நியமிப்பது நல்லது. பிற்காலத்தில் அதனை நீதிமன்றத்தில் ப்ரொபேட் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அதனை நீதிமன்றத்துக்கு இந்த எக்ஸிக்யூட்டர் மூலமாகத்தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதனால் எக்ஸிக்யூட்டர் என்பது நியமிப்பது உயிலுக்கு மிக உயில் என்பது ஒரு மனிதர் தன்னுடைய இறுதி காலத்தில் மட்டுமே எழுதி வைக்க வேண்டிய ஆவணம் என்று நாம் நினைக்கக்கூடாது. 18 வயது நிரம்பிய எவரும் சொத்துக்கள் இருந்தால் அதை பற்றி உயில் எழுதி வைப்பது மிக மிக நன்று. பிற்காலத்தில் அவருடைய சொத்துக்களை பற்றி எந்தவித சண்டை சச்சரவும் எழாமல் இருக்க இது உதவி செய்யும். இன்றைய வீடியோவில் கூறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல பயனுள்ள தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.